ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் போற வழியில இருக்கு. கேளம்பாக்கத்துல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் புதுப்பாக்கம் என்ற வில்லேஜ்ல இருக்கு. இப்ப நம்ம கோயில் வந்தாச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இன்னைக்கு நியூ இயர்னால நிறைய கிரௌடா இருந்தது. எல்லா பஸ்ஸுமே இந்த இடத்துல வந்து ஸ்டாப்பிங் இருக்கு. தாம்பரத்துலேருந்து கேளம்பாக்கம் வர பஸ்ஸும் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே போல் திருப்பூர்லேருந்து வண்டலூர் போகிற பஸ்ஸும் இந்த புதுப்பாக்கம் ஸ்டாப்பிங்கில் ஸ்டாப்பிங் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சு ஒரு சின்ன ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போற வழி. கீழவே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அது ரெண்டு பக்கம் தேங்காய் பூவெல்லாம் விற்பாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் எதுவுமே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் எல்லாரும் கீழே சாமி கும்பிட்டு தான் மேலே வந்து மலை கோயிலுக்கு போவாங்க. இப்படி சைட்ல ஒரு நவகிரக சன்னிதி இருக்கு. நவகிரக சுத்திட்டு நம்ம மலை கோயிலுக்கு. நம்ம இப்ப படிக்கட்டு வழியா தான் போறோம். ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கார் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு மேலேயே போய் நிற்கும். இன்னொரு வழி வந்து படிக்கட்டு வழியா போறது. நம்ம இன்னைக்கு படிக்கட்டு வழியா தான் போக போறோம். அதே போல என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய சிலை இருக்கு. இதுல ஒண்ணு வந்து கருட பெருமான் சிலை. அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் பெரிய சிலையும் இருக்கு. இந்த ரைட் சைடுல தான் பாத்தீங்கன்னா மேலைக்கு மலைக்கு போற வழி, இன்னொரு வழி இருக்கு. இந்த கார் பைக்ல பாத்தீங்கன்னா டைரக்டா மேல போகும். ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போக இதுதான் மலைக்கு படிக்கட்டுல போற என்ட்ரன்ஸ். வாங்க மேல போகலாம். மொத்தம் இந்த மலைக்கே கோயிலுக்கு போறதுக்கு 108 படிக்கட்டுகள் இருக்கு. அதே போல ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா படிக்கட்டுக்கு ரெண்டு சைடும் மரங்க செடிங்கெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா இல்லாம கிடைத்தளமா இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஏறலாம். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுக்கு மேல பாதி தூரத்துக்கு மேல மேல டாப் ஷீட்டும் போட்டிருக்காங்க. மழை வரப்போ வெயில் வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதே போல மேல போயிட்டு இந்த சுத்தி பாக்குறப்ப சுத்தி சீனரிஸ் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கஜகிரி மலை மேல இருக்கு. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டிட்டு வரமோ அது வந்து கண்டிப்பா நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நியூ இயர் வெக்கேஷன் இப்ப சனிக்கிழமை இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கிரௌடா தான் இருக்கும். இது நியூ இயர் டைம்னால ரொம்ப கிரௌட் இருந்தது. படிக்கட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி வரைக்கும் கியூ கீழ இருந்து நின்னுட்டு இருந்தது. ஒரு உயரமான மலை மேல வந்து ஒரு கோயில வந்து நம்ம சாமி கும்பிட்டு இந்த நேச்சுரல் எல்லாம் பாக்குறப்போ நம்மளோட மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். மைண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும். இதுல கோயில் டைமிங் வந்து போட்டிருக்காங்க. டவுன் இறங்கு.
மற்ற நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் தான் நைட்டில் இருக்கும். சனிக்கிழமை மட்டும் 9:30 வரைக்கும் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமைனால இங்கே அதிகமாக க்ரௌடு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற மேலே என்ட்ரன்ஸு. இந்த இடத்த நீங்கள் நிறைய சீரியல்லாம் பார்த்துருக்கலாம். சீரியலெல்லாம் கல்யாணம் இது மாதிரி மலை கோயில் காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோயில் தான் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ராமர் சீதை லட்சுமணன் ஒரு சன்னிதி ஒன்று இருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு நேராகவே ராமர் சன்னிதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா வலது காலை வந்து தரையில் ஊன்றி இடது காலை தூக்கி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து உள்ள மூலஸ்தானம் இருக்கும். இது மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த கோயிலில் மட்டும் தான் இது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி கட்டி இருக்கும். இதெல்லாம் இந்த கோயிலோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் அனுமன் ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி வருது. அதுக்காக இங்கே நிறைய விசேஷமாக நடக்கும். பால் குடம் எடுக்கிறாங்க காலையில், அதுக்கான நோட்டீஸ் போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. சைடில் வந்து பிரசாத கடையும் இருக்குது. தயிர் சாதம், புளியோதரை, லட்டு, அதிரசம் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இது பாருங்கள் கோயில் சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பிளேஸ் ரொம்ப சீனரிஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நூத்தி எட்டு படிக்கட்டு ஏறி இந்த மலை மேல நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதை சுத்தி இருக்க சீனரிஸ் பாக்குறப்போ மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. இது கோயிலோட பேக் சைடு. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் கட்டு, தொட்டில் கட்டுதல் இது மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க. நம்மளும் நம்மளுக்கு எதனா ஒன்று நிறைவேறணும்னு நினைச்சு இது கட்டிட்டு வேண்டிட்டு போனா கண்டிப்பா நடக்குன்னு நம்பிக்கை. கோயில் சின்னதுதான், பட் சுத்தி இருக்கிற பிளேஸ் இந்த சீனரிஸ் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இங்க ஒரு சின்ன மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. இந்த வே தான் பாத்தீங்கன்னா மலைக்கு பைக் கார் எல்லாம் டைரக்டா வர வே. நீங்களே பார்க்கலாம் நிறைய கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. பாருங்க பைக் எல்லாம் வருது. நடக்க முடியாதுங்க, வயசானவங்க எதனா இருந்தா இப்படி கார்ல வரலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருனாலுமே இந்த படிக்கட்டு ஏறி வர முடியும். ஏன்னா படிக்கட்டு வந்து செங்குத்தாக இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. அதனால எல்லாருனாலும் ஏறி வர முடியும். மேக்ஸிமம் இந்த படிக்கட்டு ஏறி வர 10-15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஏறிடலாம். சீனரிஸ் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது சுற்றியும் பார்க்குறப்போ. இதுதான் பாருங்கள் கோயிலோட வியூ. இப்போ இங்க ஒரு 8 படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு வெளியே போனாதான் அந்த மேலே அந்த கோபுரம் இருக்கு, பெரிய கோபுரம் மாதிரி. இந்த கோபுரம் என்னன்னு சொல்றாங்கன்னா லக்ஷ்மணருக்கு ரொம்ப உடம்பு முடியாது இருக்கிறப்போ ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவ மலை எடுத்துன்னு வந்து ரிட்டர்ன் அவர் கியூர் பண்ணிட்டு திரும்ப போறப்போ இந்த இடத்துல தான் வந்து நின்னாரு. அவருடைய பாதம் இருக்கு. அப்படி வந்து அவர் இங்க நிக்கிறப்போ சந்தியாவந்தனம் பண்றதுக்காக இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணாராம். அதனால தான் இங்கே வந்து ஒரு சன்னிதி அமைச்சிருக்காங்க. இது பாருங்க ஃபுல் வியூ வந்து பாருங்க. கோயிலோட ஃபுல் வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். இந்த மேலே கோபுரத்துலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு எல்லாமே சீனரிஸ் எல்லாமே. எல்லோரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறப்போ நம்மளோட ஒரு வேண்டுதல் கொண்டு தான் போவோம். அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னா நீங்களும் ஒரு முறை ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து உங்கள் வேண்டுதலை
கடவுள் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நடக்கும் விசேஷ டைம்ல தான் क्राउड அதிகமா இருக்கும் நார்மல் வீக் டேஸ்ல வந்தீங்கனா ஃப்ரீயா இருக்கும் நீங்க வந்து சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு போலாம் இங்க பாருங்க பிரசாத கடை இருக்கு எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்றாங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு நாங்க ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இன்னும் கிரவுட் வந்துட்டே தான் இருந்தாங்க ஈவினிங் ஆக ரஷ் குறையவே இல்ல இந்த பாட்டிமாலா பாருங்க படிக்கட்டல தான் ஏறி வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயர் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் பை காட்ல என்ன நடந்ததுங்கறது எல்லாத்தையும் ஆரண்ய காண்டம் மூணாவது காண்டம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் பெல் ஐகான்